ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஹாலி அலர்ட். இன்றைக்கி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வலுக்கு சோதனை மேல் சோதனையாக அமைஞ்சிட்டு இருக்குது. முதல்ல நம்ம மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட டைரக்டர் எக்ஸிட் ஆனார். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாக்கை சீரீஸ், அதாவது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது, அது கேன்சல் ஆகிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம கேன்சல்னு சொல்கிறத விட டிலேன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹாக்கையாக நடிச்சிட்ருக்கிற ஜெரமி ரென்னர் இப்போ கொஞ்ச நாளாகவே பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் மேலே சில கேசஸ்லாம் கோர்ட்டில் இருக்குது. இதை காரணமாக காட்டி தான் நம்ம ஹாக்கை சீரீஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹெய்லி ஸ்டான்ஃபீல்ட், அதாவது கேட் பிஷாப்பாக நம்ம நடிக்கிற நம்ம ஹெய்லி ஸ்டான்ஃபீல்ட் வந்துட்டு சில நாளாகவே அந்த கேரக்டர் பற்றிலாம் கேட்கும்போது மழுப்பிட்டே இருந்தாங்க. கடைசியில் மொத்தமாக சேர்த்து சீரீஸை கேன்சலே பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா போயிட்டு இருக்கிற மார்வல் படங்களுக்கு ஆன சரிவு ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இதெல்லாம் சின்ன விஷயம்ப்பா, மார்வல் ஈஸியாக சமாளிச்சுருவாங்கப்பா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு அப்டேட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், சில் ப்ரோ.